ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் டு மெல்ரோஸ் லைஃப் ஸ்டைல். பிளீரா போட்டிங் கிளப்பில் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த லொக்கேஷனில் வந்து இங்கே பாய்ஸ்லாம் சேர்ந்து பிரியாணி குக் பண்ண போகிறாங்க. எப்படி குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிறாங்க. அதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மெல் வர வரைக்கும் கொஞ்சம் விடுறாங்க. நம்ம ஒரு 10 ஆனியன் கிட்ட கட் பண்ணி வச்சுருந்தோங்க. 7 டொமேட்டோஸ் கட் பண்ணியிருந்தோங்க. 7 சில்லி அண்டு மின்ட்டும் போட்டிருந்தோங்க. இது வந்து இந்த ஆனியன் வந்து ரைத்தாக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க. ஆயில் காஞ்ச உடனே வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம்லங்க பிரியாணி மசாலா, அதோடு வந்து ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க தான் குக் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாங்க. இதுலேயே வந்து சில்லி பவுடரும் போட்டுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுறாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுலேயே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் வந்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு கொஞ்சம் டொமேட்டோஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த டொமேட்டோஸ் போட்டுக்கிறாங்க. இதுலேயும் கொஞ்சம் சில்லி வந்து கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு சொல்லி சில்லி போட்டுக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோன்னா நம்மளுக்கு மான் இல்லைன்னா வந்து ராபிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கோங்க. கொஞ்சம் நம்ம லேட்டாக வந்து சொன்னதுனால் இப்போ வந்து அதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுக்கிறாங்க. இன்னும் அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு மிக்ஸ்டு பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலாவும் போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. இந்த கரம் மசாலா பார்த்திங்கன்னா நான் சென்னையிலேருந்து கொண்டு வந்ததுங்க. இது நல்லா அந்த பிரியாணியான மசாலா எல்லாம் வாங்கி காய வச்சு கொஞ்சம் அரைச்சி நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஃப்ளேவருமே நல்லா கிடச்சிதுங்க. இதில் கொஞ்சம் தனியா பொடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் கிட்ஸு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கணும்னு கொஞ்சம் தனியா பொடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோங்க. சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா சிக்கன் வந்து இங்கெல்லாம் ஃப்ரோசன் தானேங்க நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் வந்து நல்லா ஃப்ரை பண்ணும் போது சிக்கன்லேருந்தே நிறைய வந்து வாட்டர் வந்து நல்லா வருங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. ஃப்ரை பண்ணும் போது வந்து சிக்கனில் இருக்க அந்த ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை மாதிரி நல்லா பண்ணுறாங்க. இதுலேயே பாருங்கள், கொஞ்சம் சிக்கன்லேருந்தே கொஞ்சம் வாட்டர் வருது. நம்மளுக்கு இந்த வாட்டரையும் வந்து மெஷர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தண்ணியும் ஃபில் பண்ணணுங்க. இப்போ வந்து 3.5 கப்பு ரைஸ் எடுத்திருந்தோங்க. நம்ம வந்து 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணின்ற அளவுக்கு வச்சு நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாருங்கள் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ ரைஸும் கொஞ்சம் போட்டுட்டாங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணியும் பார்க்குறாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் ஏதாவது செக் பண்ணி போட்டுட்டோன்னா பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவும் ஆட் பண்ண முடியாது இல்லைங்க. இதுலேயே வந்து லெமனும் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கிட்டாங்க. கர்டும் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ இந்த வாட்ரு பாயில் ஆன உடனே தாங்க நம்ம குக்கரை வந்து அவங்க மூடுறாங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 1 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து கொஞ்சம் லெமன் பறித்து லெமன் ஜூஸும் கொஞ்சம் மின்ட்டு போட்டிருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா மழையில் வந்து இந்த பிரியாணி டேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைத்தா அவங்க எப்படி மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆனியனு, அதில் சால்ட்டு, அதில் கர்ட் போட்டு லைட்டாக வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு, லெமனும் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. இங்கே இருக்குல்லங்க வாழை மரம், நம்ம இந்த வாழையிலையை தாங்க பறிச்சிக்கிட்டோம். பறிச்சிக்கிட்டு இந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள், இந்த வாழை மரத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. நமக்கு தேவையான அளவுக்கு வாழையில பறிச்சிக்கிட்டோங்க. அங்கே வாழைப்பூ நிறைய இருந்துச்சு, நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தோங்க. பட் ஆனால் வந்து அதில் வந்து ஹனிபி நிறைய இருந்துச்சு, அதனால் விட்டுட்டோங்க. 1 விசில் வந்த அப்புறம் பிரியாணி வந்து சர்வ் பண்ணாங்க வாழையிலையில். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸ்பைசஸும் வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. ரைத்தா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க செஞ்சது. பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர்நூனே வந்து அந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா வந்து கிரில் சிக்கனுக்கு மசாலாலாம் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம நைட்டு வந்து குளிருக்கு வந்து இந்த கிரில் சிக்கன் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கிரில் பண்ணிட்டு அது மேலே லெமன் கொஞ்சம் புழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க.
அடுப்பு தீயில வச்சு நம்ம கிரில் பண்ணவே வந்து ஃபுல்லாமே சிக்கன் நல்லா வெந்திருந்ததுங்க, டேஸ்ட்டும் நல்லா வந்திருந்தது. நம்ம வந்து இந்த குளிருக்கு வந்து இந்த மாதிரி கிரில் சிக்கன் பண்ணி அந்த கிளைமேட்டில் சாப்பிடும் போது டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.